हेलो फ्रेंड्स, वेलकम टू सिचुएशन फूड्स एंड व्लॉग्स। இன்னைக்கு நம்ம மணக்க மணக்க சூப்பரா ஒரு இஞ்சி இலக்கட்டி தான் பார்க்க போறோம். இஞ்சி இலக்கட்டி செய்யறதுக்கு பால் வந்து நல்ல இளைய காய்ச்சறணும். எப்பயுமே நம்ம டீ போடுறோம் அப்படினா பாலை வந்து இளைய காய்ச்சாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப பால் வந்து காயல அப்படினா டீ வந்து நீங்க எப்படி தான் போட்டாலுமே அந்த பாலோட ஒரு மாதிரி வாட வரும் இல்லீங்களா, அது வரும். டீ வந்து நல்லா இருக்காது. அதனால தான் பாலை வந்து இளைய காய்ச்சணும். டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் வந்து காஞ்சிக்கிட்டே இருக்கும், டிக்கேஷன் வந்து ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கும். அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்ப டீ வந்து அற்புதமாக இருக்கும். இப்போ நம்ம பாலெல்லாம் நல்லா இளைய வந்து காய்ச்சி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு டீ போடுறதுக்கு என்னென்ன தேவைன்றத பார்த்துடலாம். ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நாலு பேர் வந்து டீ குடிக்கிறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு டீஸ்பூன் வந்து டீ தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நாலு ஏலக்காய் வந்து சின்ன ஏலக்காய்ன்றதுனால நான் நாலு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெருசுனா மூணு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருள். இந்த இஞ்சியும் ஏலக்காயையும் மட்டும் நான் வந்து இந்த அம்மியில் சேர்த்து நசுக்கி வச்சுப்பேன். இப்போ பால் வந்து காஞ்சிருச்சு இல்லைங்களா, பாலை எடுத்துட்டு இப்போ டிக்கேஷன் வைக்கிறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம். இப்போ டிக்கேஷன் வைக்கிறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்க்க போகிறேன். ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம இந்த ரெண்டு டீஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லைங்களா டீ தூள், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூளை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த இஞ்சியும் ஏலக்காவையும் ஒரு தட்டி தட்டி வச்சிடலாம். நல்லா இஞ்சும் ஏலக்காவும் நல்லா நசுக்கி போட்டால் தான் அதில் உள்ள ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த டீ டிகாஷனில் வந்து இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நசுக்கின ஏலக்காவை வந்து நம்ம இந்த கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா இந்த டீ தூளில் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ இது இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இந்த டீ தூளும் இந்த ஏலக்காய் இஞ்சி ஃப்ளேவர்லாம் நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதித்து அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. டிக்கேஷன் வந்து நல்லா கொதித்து நல்லா வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வச்சுருக்கோம். இது நல்லா கட்டி பால். தண்ணி பாலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கணும். இது நல்லா கட்டி பால், அதனால தான் நான் வந்து இதை சேர்த்துட்ருக்கேன். நல்ல பானும் வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு சர்க்கரை வந்து அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். சிலவங்களுக்கு சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை இல்லாமல் அப்படியே கொதிக்க வச்சு குடிக்கலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்தோடனே நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் அதை வந்து நல்லா நொர வர வர எடுத்து எடுத்து நம்ம அதை ஆட்டி ஆட்டி நம்ம வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வச்சுட்ருக்கப்பவே பார்த்திங்கன்னா அப்படியே வீடே மணக்கிற அளவுக்கு ஏலக்காயோட ஸ்மெல்லும் அந்த இஞ்சோட ஸ்மெல்லும் வந்து நல்லா பரவிட்டுருக்கு. இப்போ டீ வந்து நல்லா கலரும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பால் வந்து டிக்கேஷன் கூட நல்லா இறங்கி நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா வாசமும் வந்துருச்சு. அந்த பாலில் இருந்த அந்த எந்த வாடையும் இல்லை, நல்ல ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நல்லா ஒரு தடவை வந்து ஆற்றணும். எப்பயுமே டீ கடையில் பார்த்திங்கன்னா நல்லா ஆற்றுவாங்க பாருங்கள், ஏன்னா அந்த மாதிரி ஆற்றுறதுல தான் வந்து பாதி ஃப்ளேவர் வந்து தூக்கி கொடுக்கும். அதனால் நல்லா நொற அடிக்கிற அளவுக்கு நல்லா ஆற்றணும். ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா ஆற்றிடலாம். ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டம்ளரில் சர்வ் பண்ணலாம். இப்போ நல்லா ஆற்றிட்டேன். இப்போ நான் டம்ளரில் சர்வ் பண்ணுறேன். டீ பாருங்கள் எவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. வெளியில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த டைமில் வந்து நம்ம இந்த இஞ்சி ஏலக்காய் டீ குடிக்கிறப்ப ரொம்ப அப்படியே உடம்புக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி இஞ்சி ஏலக்காய் டீ வந்து போட்டு பாருங்கள். அதோட உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.